ஒன் டூ த்ரீ. என் கை சைஸை பாருங்கள், மீனை போகிறேன். நான் இவ்வளோ பேச வளரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீனுங்க மூணு ஒன்றா ஆகுது பாருங்கள். அது என்ன தான் பந்து தெரில. கேட் பீஸ் பாருங்கள் எவ்வளோ சைஸுன்னு. ஒரு ஒரு அடி கிட்ட ஒரு அடி வரப்போகுது. பேச பாருங்கள், 1 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட அலிகேட்டர் கார் கூட வந்து எல்லா மீனுமே விட போகிறோம். அப்போ நம்ம ஃபில்டர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம மீனை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த நெட்டை எடுத்துடலாம். மீன் வந்து நமக்கு நெட்டு போகிறதுனால ஒழுங்காக சரியாக தெரியல. நெட்டு தான் வந்து கேமராவில் நெட்டு ஜூம் ஆகும், மீன் ஜூம் ஆகாது. ஏன் மீன் வந்து கொஞ்சம் மீன் வந்து எனக்கு இந்த தொட்டில் விட்டுலேருந்து பெருசாகவே தெரியுது, பெருசாக இருக்க மாதிரியே தெரியுது. ஏம்மா சரி சரி, அவங்க போயிட்டு வரட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து பாருங்கள் எவ்வளோ அந்த அழுக்கு வந்து எப்படி, அது அழுக்குன்னு சொல்ல முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் வார்ம்ஸு க்ரியேட் ஆகுது. பிளட் வார்ம்ஸா இல்லை பிளட் வார்ம்ஸ் தான் நினைக்கிறேன். பிளட் வார்ம்ஸ் மாதிரி எதுவும் க்ரியேட் ஆகுது. கேமரா பின்னாடி தள்ளி வராது. ஒரு இது மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வச்சுருக்கேன், இங்கேருந்து அங்கே போகுது. அந்த செராமிக் ரிங் பாருங்கள், அதுதான் நான் வந்து போட்டேன் அந்த தொட்டிலேருந்து எடுத்து. இது போட்ட பிறகு தான் தொட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிளியர்னஸ் கிடச்சிது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கலங்களாக இருந்தது. நான் எப்போ அந்த அதை போட்டுட்டு அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றுனோனோ அந்த பெனிஃபிஷியல் பேட்டரியெல்லாம் இதில் வந்த பிறகு பாருங்கள் தொட்டி தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மீன் கூட தான் நம்ம மீன் விட போகிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த நெட்டு எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் இல்லாமல் தான் விட போகிறோம். ஏன்னா நான் ஒருத்தருக்கிட்ட கேட்டேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் வந்து விடலாம் தான் சொன்னான். ஃபஸ்ட்டு வந்து மீனுக்கு வந்து ஃபீடிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விடுன்னா. நம்ம வந்து இப்போது விட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு வாங்க. ஃபில்ட்ரு இப்போ ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வருதுல்ல, தண்ணி வந்து ஸ்ட்ரைட்டாக கீழே போயிடும். கீழேருந்து தான் ஃபில்ட்ரு ஆகி ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து செராமிக் ரிங்ஸு அதுக்கப்புறம் திருப்பி ஸ்பாஞ்சு அதுக்கப்புறம் தான் மேலே வந்து உங்களுக்கு வெளியே வரும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து நான் தண்ணி எடுக்கவே இல்லை. நான் இதுலேருந்து தண்ணி இது வந்து ட்ரெயின் எதுக்குன்னா அதோடய அழுக்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் இது எடுக்குது. இதுலேருந்து எவ்வளோ அழுக்கு வருதுன்னு மட்டும் பார்ப்போம். ஆனால் ஒரு வாரம் தான் இருக்குது, வளமான்னு தரல. இதனால் ட்ரை பண்ணுவோம். வருது, கொஞ்சம் தான் வருது. ஆனால் ஏன்னா ஒரு வாரம் தான் ஆகுது, அதனால் ரொம்ப இருக்காது. ஓரளவுக்கு தான் வருது. இது ஒரு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா நிறைய வரும். ஆனால் நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் இதை க்ளீன் பண்ணோம். வீக்லி இந்தமாரி ட்ரெயின் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்தமாரி ட்ரெயின் பண்ணி உள்ள அழுகு வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கீழே ஸ்டோர் ஆகியிருக்கு அழுக்கு. இதெல்லாம் அது காமி தான் வரும், உள்ளே வரும், கீழேருந்து தான் ஃபில்டர் ஆகிட்டு மேலே வந்து அப்படி வெளியே வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம முதல்ல மீனுக்கு வந்து ஃபீட் போட்டுடலாம். ஆறு சாமிக்கு வந்து ஃபீட் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஷார்க் தான். ஷார்க் வந்து தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து பாருங்கள் சிக்கன் போட்டுக்காங்க. சிக்கன் பீஸ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். ஒரே கவுல கவிடும். வாங்க போடுவோம். கொஞ்சம் பயந்துச்சு, இருந்தாலும் வரும். அது தெரியும் அதுக்கு எதுக்கு சிக்கன் பீஸ் எது கை எதுன்னு நல்லா தெரியும். வராது பாருங்க எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்க. போடலாமா? 1, 2, 3. கரெக்டாக இருக்கும் அது வாய்க்கு. வருது 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 வருது
அதுக்கிட்ட இருந்து பிடிங்கிடுவாங்கன்னு அதை எத்தனை எத்தனை ஓடுது பாருங்க. அவ்வளோ பெரிய பீஸு அது வாய்க்குள்ளே அவ்வளோ சூப்பராக போயிடுச்சு பாருங்க. அது பார்த்தா அது இன்னொரு பீஸ் போடணும், இப்போதைக்கு வேணாம். நான் ஒரு ஒரு பீஸாக போட்டால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிடும், இல்லைன்னா ஒரேடியாக போட்டால் வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு சாப்பிடாது. ஒரு ஒரு பீஸாக போட்டால் தான் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிடுவார், இல்லைனா வந்து சாப்பிட மாட்டார். சரி வாங்க நம்ம ஷார்க் எப்படி இது பார்ப்போம். இந்த டேங்க் உங்களுக்கு தெரியும், இது இப்போ இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபீடிங் போடலை, நான் வந்து இது ஃபில்டர் ஆஃப் பண்ணிடுறேன், அப்போ தான் தெரியும். இப்போ இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபீடிங் போடலை, ஏன்னா போட்டோன்னா அது வந்து துப்பிடும், வேஸ்ட்டாக தான் தொட்டி கலங்கி தான் போகும். சைஸ் பெருசு நான் கேட்டேன், அவங்க என்ன சொன்னால் வாயோட பெரிய சைஸ் இருந்தால் அது பிடிக்காது, நீ வந்து விட்டுப்பார், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வால் அதோட முது அது உடம்புலாம் கடிக்குமா வாய்ப்பு இருக்குது தான், அதனால் விட்டு விடுதான் சொன்னான், அதனால் விடுறோம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஷார்க்கை பிடிச்சி உள்ளே விடலாம். இருக்குதுலையே ரொம்ப 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 வந்து எனர்ஜிட்டிக்கான ஒரு மீனை பிடிக்க போகிறோம். அது கையில் பிடிக்கிறது காட்டியும் இது வரைக்கும் நான் பிடிச்சதே இல்லை. எவ்வளோ பிசு வந்துச்சு பாருங்களேன், ஐயோ இவ்வளோ பிசு வந்துச்சு. சொல்லலை எங்கன்னு தெரியலையே. ஓகே ஓகே எவ்வளோ பெருசாக வந்துச்சு பாருங்க, நிஜமான ஷார்க் மாதிரி இருக்குது. எப்போ அடியோ பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க, என் கை சைஸை பாருங்க, மீனை பாருங்கள். நான் இவ்வளோ பெருசு வளரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. திஸ் எவ்வளோ கருப்பு கலரில் எப்படி இருக்கு பாருங்களேன், காட் சக்கை அப்படி இருக்குது. இதுக்கு ஷார்க்கோட ரெண்டு சைடு வந்து முள் இருக்கும், உஷாராக கரெக்ட். எவ்வளோ பெருசு பாருங்க, ஓய் வேற லெவலில் இருக்கு. ஆனால் இதுதான் பெருசு, அது சின்னது. இன்னொன்று ஆனால் ரெண்டுமே ஒரே சைஸ் தான் வாங்கினா, ஒன்று மட்டும் வளர்ந்துச்சு இன்னொன்று வளரவே இல்லை. எனக்கு நான் நெட்டு ஃபுல்லாக எடுத்துறேன் இப்போ தான். அவர் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு எப்படி உட்காந்துக்கிறாரு பாருங்க, அது கடிக்காது கடிக்காது நம்புவோம். ஆஹா டேக்க போகிறாரு, ஸ்ட்ரெயிட்டாக அது வாய்க்குள்ள போடுமோ, ஐயோயோ கச்சிடாத. ஒன்றும் பண்ணல பரவாயில்ல, எதுவும் பண்ணலை இப்போதைக்கு, ஏன்னா வாய்க்குள்ளே ஃபுட்டு போட்டிருக்கனால அது எதுவும் பண்ண முடியாது, கம்முன்னு இருக்கும். நம்ம ஃபீடிங் ஒழுங்காக போடலன்னா கடிச்சு வச்சிடும். சரி அடுத்த ஷார்க் விடுவோம். இது சின்னது தான், அதை விட ஷார்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கு மூவிங்.
எவ்வளோ எனர்ஜி பாருங்க. ஆனால் இது சின்னது, அதை விட சின்னது, அதை விட சின்னது, அது எவ்வளோ பெருசு இருக்குது, அதோட சின்னது தான் இது. எவ்வளோ கருப்பாக எப்படி இருக்குது பாருங்க, ஆனால் இப்போ கலர் மாறிடும். இது ஏய் பக்கத்தில் போய் நிற்குது ஆனால் கடிக்கல. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இன்னும் ரெண்டு வேலை பார்க்கணும். நீ ஷாருக்கு, அந்த ஷாருக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, நான் எத்துடலான்னு நினைக்கிறேன். அந்த ஷாருக்கு நம்ம எத்துடலாம், அது ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ இவ்வளோ பேர் தொட்டியில் விட்டுட்டு எப்படி நான் பிடிக்குது, சின்னதாக இருக்க மீன் விடக்கூடாது. நம்மளை அலிகேட்டர் அந்த அந்த அலிகேட்டர் காரியம் அந்த காரியம் விடக்கூடாது. இது கூட அதுவும் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, இப்போ அடுத்து ஒரு மீன் விட போகிறேன், ஜெயிண்ட் குரம். விட்டு பார்த்துட்டு சைஸு கம்மியாக இருந்தால் எடுத்துருவேன். சைஸு கரெக்டாக இருந்தால் உள்ளே இருக்கும், இல்லைன்னா எடுத்துருவேன். இதில் பார்க்குறது பெரிய சைஸாக தான் தெரியுது, ஏன்னா கை சைஸ் இருக்குது. பா பாரு, கை சைஸ் இருக்கு. ரெட்டை ஜெயின் குரம் மீது சங்கரா மீன் மாதிரி. தெரியுதா வீடியோவில்? ஆனால் இது மோசமான அக்ரெசிவ் ஃபிஷ், கையை விட்டால் கச்சிடும். கிட்ட வர போகிறேன். அந்த மீனுங்க மூணு ஒன்றா இருக்குது பாருங்கள். அது என்ன தான் பண்ணுது தெரில, கடிச்சிடமா, கடிக்கிறதுக்கு போதா, இல்லை என்ன பண்ணுது ஒன்றுமே தெரில. கடிக்காம இருக்கணும். மோந்து பாக்குதா, இந்த கடிக்க ட்ரை பண்ணுதா. ஐயோ ஏய், சரி நம்ம இந்த ஷார்க்கை எடுத்துருவோம். இந்த ஷார்க் ரொம்ப சின்னதாக இருக்குது, சைஸ் அது வேலைக்கே ஆகுது. சைஸு செட் ஆகாது, இந்த சைஸ்லாம் அதை விட்டு வச்சுக்க, அது கூட கைமா தான். ஓகே, அடுத்து நம்மளோட கேட்ஃபிஷ் எடுப்போம். வாங்க தலைவர்களே, இவன் வந்து ஒரு அடி வந்துட்டான் போல இருக்குது அப்பா. ரெட் டைலு கேட்டு ஃபிஷ்ஷு, ரெட் டைலு கேட்டு ஃபிஷ். சரி 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 சரி, இது பாருங்கள், இது நல்லா பெருசாக இருக்குது சைஸு, அது எதுவும் பண்ண முடியாது. இது ஏய் போ அப்படியா. போ, இங்கே நிற்கிது பாருங்க. ஐயோ திரும்பு, போக மாட்டேது. போ போ, அந்த பக்கம் போ, தயவு செஞ்சு. அப்போ தான் விடுவேன் நான் என்ன. பெருசாக வந்த மாதிரியே இருக்குது எனக்கு ஒரு ஃபீல். கேட்ஃபிஷ் பாருங்கள் எவ்வளோ சைஸுன்னு. ஒரு ஒரு அடி கிட்ட, ஒரு அடி வர வரப்போகுது, வந்துச்சு, ஒரு அடி இருக்கும். இது ஒரு ஸ்ட்ராங், இது மண்டை எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுது பாருங்க, மண்டை செம்ம ஸ்ட்ராங். ஏய் ஐயோ, நான் அப்படி ஃபுட்டு போட்டு போட்டு அதுக்கு பழகிச்சுல, அது கரெக்டாக கைக்கு வருது பாருங்க. சரி இப்போ இவனுக்கு வந்து கேட்ஃபிஷ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கண்ணா. அப்பா
முதல்ல மீனோட பாதி சைஸ் இருக்குது அது. கேட் ஃபிஷிங் மட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பைப் வாங்கி ரெண்டு பைப் வாங்கி வைக்கணும். கலர் மாறிச்சு பாருங்கள் ஷார்க்கு, அது கருப்பு கலரில் அங்கே அதில் இருந்ததுனால அப்படியே கருப்பு. அங்கே பாருங்களேன் கேட் ஃபிஷ்ஷை எவ்வளோ தைரியமாக அது கூட விளையாடினுக்குது. அது அது கூட போய் முத்தம் குத்து விளையாடினுக்குது. இன்னும் ரெண்டு மீன் இருக்குது, அது மட்டும் விட்டுடலாம். அந்த ஜெயின் கோராமி விட முடியாது, ஏன்னா அது சைஸ் சின்னது. அந்த ஜெயின் கோராமியை வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டுட்டு இப்போ வந்து இன்னொரு கேட்ஃபிஷ் எடுத்து இதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அரவணா இருக்குது, அது எடுத்துன்னு வந்து இதில் விட்டுடலாம். கிடைக்காது நம்பும், நம்பிக்கை தானே எல்லாம். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த வாரம் இது ஃபீடிங் போட முடியாது, மீன் செட் ஆகிறது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டிகேப்பு, வாய் வந்து கொஞ்சம் இது. நான் வாங்கும்போது பார்த்து வாங்க மாட்டேன், குளிப்பாற்றுவானுங்க. இங்கே பார்த்தா தெரியுதா உங்களுக்கு, அந்த வாய் பாருங்க, அது கொஞ்சம் ஒரு ஹேண்டிகேப் மாரி, அது வாய் ஒழுங்காக இருக்காது. கையில் அது சைடில் முள் இருக்கும், பார்த்து இது பண்ணு. புது வீட்டுக்கு ரெண்டு பேரையும் வரவேற்கிறேன். இப்போ வந்து இது ஸ்விம் பண்ணத்துக்கு வந்து நிறைய இடம் இருக்குது, அதனால் என்ன பண்ணணும்னா ஃபீடிங் வந்து நைட்டில் நல்லா ஸ்விம் பண்ணும், அதனால் ஃபீடிங் வந்து நிறைய எடுத்துக்கும், அதனால் சீக்கிரமாக வளரும். அதுதான் ஒரு பெனிஃபிட். இப்போ தெரியுதா பாருங்கள், அதோடய வாய் பாருங்கள், ஒரு மாதிரி கோஞ்சின்னு இருக்கும். அது நம்ம பைப்பு மட்டும் வாங்கி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் அதை விட, ஆனால் ரெண்டு ஒரே சைஸ் நான் சொல்லி வாய முடியல. இது கொஞ்சம் ஆக்டிவ் அதை விட பாருங்கள், நான் தொட்டி கழுவும் போதே என் கையை பிடிச்சி கச்சிடும் அவ்வளோ ஆக்டிவ். இது எப்படி பார்த்தேன்னு, ஆனால் அதோட சைஸ் சின்ன, அதோட சைஸ் சின்ன, என் கையோட சின்னதாக இருப்பாரு, அதனால தான் அது கூட விடல. என்ன அது கூட விட்டுருவேன், ரெண்டு சண்டை போட்டுவோம். நல்லா வெள்ளை வெள்ளையே இருக்கும், ஜெயின் கோராமி, அலிகேட்டர் காரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்க்கு, ஒரு ஷார்க்கு எங்கிறாது, ஒரு ஷார்க்கு ஷார்க்கு காணும், அது போதும், ஒரு ஷார்க் இருக்கு. இப்போ வந்து இன்னும் ஒரு மீன் தான் விடணும், நம்மளோட அரவணா. வாங்க அதை போய் பிடிச்சினு வந்து இதில் விட்டுருலாம். அரவணா பிடிக்கிறது கொஞ்சம் சவாலான வேலை, எதுவும் பண்ணலை. பார்த்துக்கலாம், இப்போ நம்ம இது வரைக்கும் பிடிச்ச மீன்லாம் வந்து ஈஸி, ஷார்க்கு கூட பார்த்தீங்கன்னா பிடிச்சிடலாம். ஆனால் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெஸ் ஆகுதோ இல்லையோ, நம்மளும் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஆனால் வந்து இது இது பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், சில பேர் கவர் போட்டு பிடிப்பாங்க. கவர் இல்லை என்கிட்ட, அதான் ஒரு பிரச்சனை. இப்போ என்னன்னா கவர் போட்டு அழகாக பிடிச்சி அப்படியே தூக்கின்னு போயிடலாம், அவ்வளோ பெரிய கவர் என்கிட்ட இல்லை. என்ன ஆயிடுச்சுன்னா ஓட்டே ஆயிடுச்சு, ஃப்ளோரான் போட்டு இது பண்ணணும். ஓகே ட்ரை பண்ணுவோம், பிடிக்கிறது கஷ்டம் தான், எனக்கே பயமாக இருக்குது.
அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, மெதுவாக பிடிக்கணும். அழகாக அதை வரவிட்டு வந்துச்சா, அழகாக பிடிச்சிருந்தோம். இப்போ அது ஆனால் இப்போ நம்மக்கிட்ட வச்சுக்கிற மீன் எல்லாத்தையும் பிடிச்சோன்னு வச்சுக்கோ, நம்மளை குளிப்பாட்டுருவாங்க எல்லாருமே. ஓகே ஓகே, டக்குன்னு போயிடலாம். ஓய் வாக்கிட்ட வா. நம்மக்கிட்ட இருக்கிற மீனில் பெஸ்ட்டு, எனக்கு பிடிச்ச மீன் ஒன்று இது. எவ்வளோ பெருசு பாருங்க, 1 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன், 1 ஃபீட் மேலே இருக்கும். இவனுக்காக தான் நான் நெட்டே போட்டது, ஏன்னா இருக்கிறதுல மோசமான டக்குன்னு எக்கிட்டுருவோம். ஆஹா, அதோட இன்னும் நினச்சிக்கிச்சா ஸ்ட்ரெயிட்டாக போகுது அதுக்கிட்ட. எங்கள் அம்மா வேறு சொன்னாங்க, எதுவுமே விடாத கடிச்சிடும்னு சொல்லி வேற விட்டு சொல்ல கொடுத்துக்கிறாங்க. எதுவும் பண்ணலை, ஆனால் எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணுது நல்லா. பாருங்கள் அதே ரவுண்டு பண்ணுது பாருங்கள், கடிக்க ட்ரை பண்ணுதா இல்லை என்ன பண்ணுதுன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. தலைவரை இத்தனை வருஷமாக நம்ம தனியாக வளர்த்துட்டோம், அது கூட போகுது. சரி ஓகே காய்ஸ், இப்போ நான் இதுக்குள்ளே விடணும்னு நினச்ச மீன் எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன். இப்போ வந்து பாருங்கள், நான் இதை பற்றி சொல்லிடுறேன் முதல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்ஃபிஷ்ஷு, ஷார்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஆமாம் கேட்ஃபிஷ்ஷு ஷார்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மீனோட சைஸோடு கொஞ்சம் அது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஜெயின் கோராமியும் அரவணா வந்து பார்த்தீங்கன்னா மீன் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. இது ரெண்டும் சேஃபாக இருக்குமான்னு எனக்கு தெரில, ஆனால் கேட்ஃபிஷ்ஷு மட்டும் சேஃபாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ கேட்ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிங் ஸ்பேஸ் ரெண்டு பைப்பு, 4 இன்ச் பைப்பு, அது அந்த 4 இன்ச் பைப்பு ரெண்டு வாங்கி நம்ம ஒரு 1 ஃபீட் 1 ஃபீட்டுக்கு வந்து 1.5 ஃபீட் அந்தமாரி ஃபீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு சைடு போட்டு விட்டுருணும். போட்டு விட்டிங்கன்னா அது பிரச்சனை இருக்காது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதை கரெக்டாக கண்டினியூஸாக பார்க்கணும், இல்லைனா வந்து இவர் சும்மா இருக்க மாட்டார், இவர் மோசமான ஒரு இருக்குது இல்லை போ எதனா ஒன்று வந்து இப்போ செஞ்சிருவார். இது இப்போ ஏன்னா இதுக்குள்ளே இருக்க மீன் எல்லாமே வந்து என்கிட்ட இருக்க மீன் எல்லாமே நம்ம ரொம்ப வருஷமாக வச்சிட்ருக்க மீன், இன்னும் கொஞ்சம் பார்த்து தான் வளர்க்கணும். இது அரவணாவை சேஸ் பண்ணிவிட்டு இது ஏனே தெரில, அரவணாவை போட்டு தள்ளுமோ பயமாக இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரவணா இருந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபுலானை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். அதில் இருக்க ஏஞ்சல் ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஜெயின் குராமி விட்டோம்ல அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குது உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் அப்டேட் பண்ணுவோம். அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோரானோட டேங்க் அப்டேட்டு, நம்ம ஃப்ளோரானும் அப்டேட் பண்ணுறேன். எவ்வளோ ப்ளஸ் வளர்ந்துச்சின்னு அப்போ தான் தெரியும், எப்படி இந்த மீன் வந்து எப்படி வளர்ந்துச்சின்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அடுத்த வீடியோ வந்து ஃப்ளோரான வீடியோ தான். அதுக்கடுத்து வந்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ நம்ம ஸ்பெஷல்னா அது வந்து நான் ரொம்ப நாளாக வந்து அது வளர்க்கணும்னு ஒரு ஆசை இல்லை, அதுதான் நம்மளோட ட்ரீம் ஃபிஷ். நம்ம ட்ரீம் மாஸ்டர் ஃபிஷ்ஷில் அந்த ரெண்டு மீன் வந்து அந்த இதில் இருக்குது, அதனால் வந்து அந்த டேங்க் வந்து நான் செட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இனிமேட்டு வர வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை டக்குன்னு வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகே கேஸ், அவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.